Hey everyone, welcome to Preeti La. In the video, we will see negligence. If you haven't already, make sure you subscribe to my channel. Also, follow me on Instagram at Preeti La. Negligence. Abdina, carelessness is irukkirathu abdina artham. நம்ம எல்லாரும் அடிக்கடி கேர்லெஸ்னஸ்ஸா இருக்கிறது உண்டு. அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? ரைட், ராங். நம்மளோட கேர்லெஸ்னஸ் மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் இட்ஸ் ஆல் ஃபைன். பட் மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணும்போது அப்போ அது கண்டிப்பா டார்ட் ஆகும். சில நேரத்துல அது கிரிமினல் அஃபென்ஸா கூட ஆகும். நெக்லிஜென்ஸ் அப்படின்னா பிரீச் ஆஃப் அ லீகல் டியூட்டி டு டேக் கேர், விச் ரிசல்ட்ஸ் இன் டேமேஜ் undesired by the defendant to the plaintiff. Negligence abdina breach of a legal duty to take care. உனக்கு இந்த இடத்துல லீகல் டியூட்டி இருக்கு, நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு, ஆனா நீ கேர்லெஸ்ஸா இருந்திருக்க. இதனால இன்னொருத்தங்களுக்கு இழப்பு நடந்திருக்கு. However, it is undesired by the defendant. அதாவது இன்னொருத்தங்களுக்கு இழப்பு உண்டாக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் டிஃபெண்ட்க்கு கிடையாது. பட் அவர் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இன்னொருத்தங்களுக்கு இழப்பாயிட்டு, அதனாலதான் சொல்றாங்க அன்டிசைட் பை த டிஃபினன்ட். இப்ப நம்ம இதுக்குள்ள எசென்சியல்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டியூட்டி டு டேக் கேர், அதாவது இந்த இடத்துல டிஃபினன்ட்டுக்கு லீகல் டியூட்டி இருக்கு, அவர் கண்டிப்பா கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் எசென்சியல். ரெண்டாவதா டியூட்டி டு ஹூம், அதாவது டிஃபினன்ட் இந்த டியூட்டிய யாருக்கு ஓ பண்றாரு. இந்த இடத்துல நம்ம நெய்பர்ஹுட் பிரின்சிபல் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நெய்பர்ஹுட் பிரின்சிபல்னா என்ன? யூஸ்வலி நம்ம நெய்பர்னா யார சொல்லுவோம்? நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள நம்ம நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நெய்பர்ஹுட் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய கேர்லெஸ்னஸ்னால யாரு உடனடியா அஃபெக்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்க உன்னுடைய நெய்பர். அதான் பர்சன்ஸ் ஹூ ஆர் க்ளோஸ்லி ஆர் டைரக்ட்லி அஃபெக்டட் பை தி ஆக்ட். ஸோ நீ கேர்லெஸ்ஸா இருக்கேன்னு சொன்னா உன்னுடைய கேர்லெஸ்னஸ்னால யாரு உடனடியா அஃபெக்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்க நெய்பர். நீ அவங்களுக்கு தான் லீகல் டியூட்டி ஓ பண்ணிருக்க, கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ஆஃப் ஃபோர்சியபிலிட்டி ஆர் ப்ராக்சிமிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, டிஃபெண்டன்ட்டுக்கு ரீசனபிள் ஃபோர்சியபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட். டிஃபெண்டன்ட்டுக்கு தெரியுதா தன்னுடைய கேர்லெஸ்னஸ் ஒருத்தங்களை இப்படி உடனடியா அஃபெக்ட் பண்ணுன்னு. இத செக் பண்றதுதான் இந்த டெஸ்ட் ஆஃப் ஃபோர்சியபிலிட்டி ஆர் ப்ராக்சிமிட்டி. அதாவது தன்னுடைய கேர்லெஸ்னஸ் இவங்களை எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு டிஃபெண்டன்ட்டுக்கு தெரியுதா அப்படின்னு இந்த டெஸ்ட் செக் பண்ணும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் பத்தி பார்க்கலாம். டொனாக் வர்சஸ் ஸ்டீஃபன்சன், 1932 டிசைட் பண்ண கேஸ். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அதுல டொனாக் ஜிஞ்சர் பியர் குடிக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஜிஞ்சர் பியர் குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி குடிக்கிறதுக்காக பாட்டிலே போர் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், அங்க பார்த்தனா ஒரு டெட் ராட்டன் ஸ்னெயில் அதுல மிதந்துட்டு இருக்கும். இறந்து அழுகி போன நிலைமையில ஒரு ஸ்னெயில் அந்த ட்ரிங்க் மேல மிதந்துட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு உடனடியா வாமிட்டிங் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு கேஸ்ட்ரோ என்டிடிஸ் அண்ட் நர்வஸ் ஷாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க சரியானதுக்கு அப்புறம் இந்த மேனுஃபேக்சரரை சூ பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான கேஸ்ட்ரோ என்டிடிஸ் அண்ட் நர்வஸ் ஷாக் ஆனதுக்கு இந்த மேனுஃபேக்சரர் தான் காரணம் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த மேனுஃபேக்சரருக்கு டெஸ்ட் ஆஃப் ஃபோர்சியபிலிட்டி ஆர் ப்ராக்சிமிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரர் அவருடைய ப்ராடக்ட்ஸ யாருக்காண்டி செய்வாரு? அல்டிமேட்டா அது கன்சியூமர்ஸ் தான் போய் சேரும். ஸோ இவர் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் பாட்டில பேக் பண்ணி அனுப்புறாருன்னு சொன்னா அவர் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இது அல்டிமேட்டா யாருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்றது தான் நெய்பர்ஹுட் பிரின்சிபல். ஸோ அதுவும் இந்த இடத்துல அப்ளை பண்ணும். ஸோ இந்த இடத்துல அந்த மேனுஃபேக்சரர் ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணாருன்னு சொன்னா அதுல அல்டிமேட்டா கன்சியூமர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்க நெய்பர்ஹுட் பிரின்சிபல் கீழே கவர் ஆயிருவாங்க. அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஃபோர்சியபிலிட்டி, ஒரு மேனுஃபேக்சரரா இருந்து
அவருடைய ப்ராடக்ட் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா அதுக்கு யார் அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். கன்சியூமர்ஸ் தான் அல்டிமேட்டா அஃபெக்ட் பண்ணப்படுவாங்க. டெஸ்ட் ஆஃப் ஃபோர்சியபிலிட்டி ஆர் ப்ராக்சிமிட்டி அதுவும் இந்த இடத்துல அப்ளை பண்ணும். சோ அதனால கோர்ட் உங்களுடைய நெக்லிஜென்ட் ஆக்டினாலதான் இப்போ இவங்க இந்த அளவுக்கு சஃபர் பண்ணியிருக்காங்க. சோ அதனால நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அடுத்த எசென்சியல், ரெஸ்பாண்ட் பிரீச் ஹிஸ் டியூட்டி டு டேக் கேர். முதல்ல நம்ம பார்த்தோம் ரெஸ்பாண்ட்க்கு டியூட்டி டு டேக் கேர் இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் டியூட்டி டு டேக் கேர் யாருக்கெல்லாம் ஓவ் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டியூட்டி டு டேக் கேரை அவர் பிரீச் பண்ணிருக்கணும். இதுதான் தேர்ட் எசென்சியல். அவர் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், ஆனா அவர் கேர்லெஸ்ஸா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றதா இந்த தேர்ட் எசென்சியல். இதுக்கு கீழேயும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் தான் பார்க்க போறோம், முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி வெர்சஸ் சுபான் வந்தி. இந்த கேஸ்ல டெல்லியில நல்ல பாப்புலேட்டடான ஏரியாவில இருக்கிற ஒரு கிளாக் டவர் திடீர்னு விழுந்துரும். சுபான் வந்தியுடைய ஹஸ்பண்டும் அதுல இறந்து போயிருப்பாங்க. இதனால இவங்க எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சூ பண்றாங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த கிளாக் டவருடைய ஸ்பேனே 40 to 45 இயர்ஸ் தான். ஆனா அந்த கிளாக் டவர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனா அதுல ப்ராப்பரா ரினோவேஷன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் கோர்ட் சொல்றாங்க இந்த கிளாக் டவர் முனிசிபாலிட்டியோட கையில தான் இருந்து, ஆனா இது அவங்க 80 இயர்ஸ் வச்சிருந்து கூட எந்த விதமான ரினோவேஷனும் பண்ணாம அதை அப்படியே பழசாக விட்டுருக்காங்க. அதனாலதான் அது திடீர்னு இடிஞ்சு விழுந்திருக்கு. ஒருவேளை முனிசிபாலிட்டி கேர்ஃபுல்லா இருந்து அதை ப்ராப்பரா ரினோவேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அது இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்திருக்க சான்சஸ் இருந்திருக்காது. சோ இந்த இடத்துல முனிசிபாலிட்டியோட கேர்லெஸ்னஸ்னாலதான் அந்த கிளாக் டவர் இடிஞ்சு விழுந்தது. அதனாலதான் சுபாவந்தியோட ஹஸ்பண்ட் இதுல இறக்குற மாதிரி ஆகிட்டு. சோ முனிசிபாலிட்டி நீங்க இவங்களுக்கு காம்பன்சேஷன் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேசஸ்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா வெக்கேரியஸ் லைபிலிட்டி இன்வால்வ் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த கிளாக் டவரை மேனேஜ் பண்றது டைரக்டா முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிஸ் கிடையாது. அவங்களுக்கு கீழே நிறைய ஒர்க்மேன் வச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஹவவர் அந்த ஒர்க்மேன் ஒழுங்கா அவங்களுடைய வேலை செய்யலன்னு சொன்னா அதுக்கு அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுப்பாங்கன்னா அந்த அத்தாரிட்டிஸ் தான் எடுப்பாங்க. இதே மாதிரிதான் போன கேஸ்லயும், என்னதான் மேனுபேக்சரர் டைரக்டா போய் ஒருவர் பாட்டிலும் சரியா இருக்கா அப்படின்னு அவர் பார்க்க முடியாதுதான். அவர் கீழே யாரெல்லாம் எம்ப்ளாயிய வச்சிருக்காரோ அவங்க தான் அதை ப்ராப்பரா கேர்ஃபுல்லா செஞ்சிருந்திருக்கணும். சோ அவங்களுடைய எம்ப்ளாயி ஒழுங்கா வேலை செய்யல, அவங்களுடைய எம்ப்ளாயி கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா கூட மாஸ்டர் தான் லயபிள் ஆவாங்க. அவங்களை யாரு வேலைக்கு அமர்த்தினாங்க? அந்த எம்ப்ளாயர். அவங்க யாருக்கு கீழே வேலை செய்யறாங்க? அந்த அத்தாரிட்டிஸ். சோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிறாங்க. இதுதான் வைகேரியஸ் லைபிலிட்டி. சோ வைகேரியஸ் லைபிலிட்டிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்க டூ வாட்ச் திஸ் வீடியோ. ஐ வில் லீவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது ஃபோர்த் எசென்சியல், பிளைண்டிஃப் சஃபர்டு டேமேஜ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டிஃபெண்டன்ட்டுக்கு லீகல் டியூட்டி இருக்கணும் டு டேக் கேர், அதை அவங்க பிரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பிளைண்டிஃப்க்கு இழப்புகள் நடந்திருக்கு. இப்போ இழப்புகள் அப்படின்னு சொல்லும் போது அது பிசிக்கல் ஹார்மா கூட இருக்கலாம், ஹார்ம் டு ரெப்யூட்டேஷனா இருக்கலாம். அதாவது நான் சொசைட்டியில நல்ல நேம் அண்ட் ஃபேமோட இருக்கேன், என்னுடைய ரெப்யூட்டேஷனை இவன் ஹார்ம் பண்ணிட்டான், அதான் ஹார்ம் டு ரெப்யூட்டேஷனா கூட இருக்கலாம், ஹார்ம் டு ப்ராப்பர்ட்டி ஆகிருக்கலாம், மணி ஆர் எக்கனாமிக் லாஸ் ஆகிருக்கலாம், மென்டல் ஹார்ம் ஆர் நர்வஸ் ஷாக் ஆகிருக்கலாம். டொனாக் வர்சஸ் ஸ்டீஃபன்சன்ல நம்ம நர்வஸ் ஷாக் இருக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரி எந்த விதமான இழப்புகளும் பிளைண்டிஃப்க்கு நடந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த எசென்சியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு குவிக்கா சமரைஸ் பண்ணலாம். முதல்ல பிளைண்டிஃப்க்கு லீகல் டியூட்டி இருக்கணும் டு டேக் கேர். இது அவங்க யாருக்கெல்லாம் ஓ பண்றாங்க அப்படின்னு அடுத்த எசென்சியல்ல பார்த்துருப்போம். இதுக்கு கீழே நெய்பர்ஹுட் பிரின்சிபல் இருக்கு, அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஃபோர்சியபிலிட்டி ஆர் ப்ராக்சிமிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லீகல் டியூட்டியை ரெஸ்பாண்டன்ட் ரீச் பண்ணியிருக்கணும், இது தேர்ட் எசென்சியல். அடுத்து ஃபோர்த் எசென்சியல், இந்த மாதிரி ரெஸ்பாண்டன்ட் ரீச் பண்ணதுனால பிளைண்டிஃப்க்கு சில இழப்புகள் நடந்திருக்கணும். இப்போ நம்ம டிஃபென்சஸ் பார்க்கலாம். ரெஸ்பாண்டன்ட் தப்பு பண்ணிட்டாரு, அவரை கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்தியாச்சு. அவர் சைட்ல அவரை காப்பாத்திக்க அவர் என்னென்ன காரணங்கள் சொல்லலாம்? அதான் டிஃபென்சஸ். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், கான்ட்ரிபியூட்டி நெக்லிஜென்ஸ் ஆஃப் பிளைண்டிஃப். இத வாலண்டரி நான்ஃபிட் இன்ஜுரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி
பிளைண்டிஃப்க்கு இழப்பு நடந்ததுக்கு டிஃபனன் மட்டுமே காரணம் கிடையாது, பிளைண்டிஃபும் தான் காரணம். இந்த இழப்பு நடக்காம தவிர்த்து இருந்திருக்கலாம், ஒருவேளை பிளைண்டிஃப் கூட கேர்ஃபுல்லா இருந்திருந்தாங்கன்னு சொன்னான். ஆனா பிளைண்டிஃப் கூட இந்த இடத்துல கேர்லெஸ்ஸா தான் இருந்திருக்காங்க, அதனாலதான் இப்படி இழப்பு நடந்திருக்கு அவருக்கு. இப்படின்ற டிஃபென்ஸ ரெஸ்பாண்ட் எடுக்கலாம். அதாவது பிளைண்டிஃப்க்கு இப்படி இழப்பு நடந்ததுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, அவருமே தான் காரணம், அவருமே கேர்லெஸ்ஸா இருந்தாரு அதனாலதான் இப்படி ஆகிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், ஷெல்டன் வெர்சஸ் L&W ரயில்வே. பிளைண்டிஃப் ஒரு ரயில்வே லைனை கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரயில்வே லைன் யாருடைய கண்ட்ரோல் கீழே இருக்கோ அந்த எம்ப்ளாயி பக்கத்துல இருந்து போகாத போகாத அப்படின்னு கத்திட்டே இருக்காரு. இருந்தாலும் பிளைண்டிஃப் அவர் படுக்க போயிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் டெஃப், அவருக்கு காது கேட்காது. சோ இவர் என்னதான் கத்துனாலும் பிளைண்டிஃப்க்கு அது கேட்கவே இல்லை. சோ அதனால பிளைண்டிஃப் படுக்க போயிட்டு இருக்காரு, ஆக்சிடென்ட் நடந்துருது. சோ இந்த கேஸ்ல கோர்ட் சொல்றாங்க, இதுல பிளைண்டிஃப் உடைய கான்ட்ரிபியூட்டி நெக்லிஜென்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த எம்ப்ளாயி போகாத போகாத அப்படின்னு கத்திட்டே இருக்காரு, இருந்தும் கூட பிளைண்டிஃப்க்கு போறாரு. சோ அது எம்ப்ளாயியோட மிஸ்டேக் கிடையாது, பிளைண்டிஃபோடைய மிஸ்டேக் தான். அவர் டெஃபா இருக்கிறாரு, அதனால அவருக்கு அது கேட்கல, அதனால அவர் கவனிக்காம அவர் படுக்க போயிட்டே இருக்காரு. சோ இதுக்கு எம்ப்ளாயி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. சோ இந்த இடத்துல இது கான்ட்ரிபியூட்டி நெக்லிஜென்ஸ் அப்படின்னு கோர்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ், ஆக்ட் ஆஃப் காட் இல்லைன்னா வில்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிளைண்டிஃப்க்கு இந்த மாதிரி இழப்பு நடக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது, ஆக்ட் ஆஃப் காட் தான் காரணம். இது என்னுடைய கை மீறின ஒரு விஷயம் நடந்துட்டு, சோ அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த டிஃபென்ஸ். ஏன்னா ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சூப்பர் நேச்சுரல் இவெண்ட், ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி மாதிரி இருந்திருக்கலாம். சோ அதுக்கு நான் காரணமாக முடியாது, அதை நான் நினைச்சிருந்தா கூட தடுத்து இருந்திருக்க முடியாது. சோ அதனால டிஃபினட் இந்த டிஃபென்ஸை இதுல சொல்லலாம். இப்போ இதுக்கு இல்ல நம்ம பார்க்க போற கேஸ், நிக்கோலஸ் வெர்சஸ் மார்ஷ்லேண்ட். இந்த கேஸ்ல டிஃபனன்ட் அவருடைய லேண்ட்ல ஒரு ஆர்டிபிஷியல் லேக் கட்டுறாரு, அதாவது ஒரு ரிசர்வாயர் மாதிரி கட்டுறாரு, தண்ணிய சேர்த்து வைக்கிறதுக்காக. அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த நெக்லிஜென்ஸுமே இல்ல, அவர் அதை ப்ராப்பரா மெயின்டைன் கூட பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தோம்னா அந்த ஏரியால ரொம்ப பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சோ அதனால அவருடைய ரிசர்வாயர் உடஞ்சி தண்ணி எல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிருது. இதனால பிளைண்டிஃபோடைய லேண்டும் கூட ஃபுல் தண்ணியில நனைஞ்சு அவருக்கு ரொம்ப லாஸ் ஆகிருது. சோ இந்த கேஸ்ல கோர்ட் சொல்றாங்க, இது ஆக்ட் ஆஃப் காட். இந்த அளவுக்கு மழை இதுக்கு முன்னாடி பெஞ்சதே கிடையாது, திடீர்னு ஒரு நாள் இந்த அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிட்டு, அதனாலதான் அவருடைய ரிசர்வாயர் உடஞ்சிருக்கு. இது அவருடைய கண்ட்ரோலுக்கு மீறி நடந்திருக்கு, இது அவர் ஃபோர்ஸி கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. சோ அதனால டிஃபனன்ட் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டிஃபென்ஸ் பார்த்தோம்னா இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட், அதாவது இந்த ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியாம நடந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அதுதான் இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட். அதாவது நான் இந்த இதை நினைச்சிருந்தா தடுத்து இருந்திருக்கலாம், ஆனா இனியால தடுக்கவே முடியாத மாதிரி ஆகிட்டு, அதனாலதான் நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட். பிரவுன் வெர்சஸ் கெண்டல், பிளைண்டிஃப்குள்ள அண்ட் டிஃபனன்ட்குள்ள ரெண்டு பேத்துக்குள்ள டாக்ஸுமே பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கு. சோ டிஃபனன்ட் இந்த ரெண்டு டாக்ஸையும் சண்டை போட விடாம தடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் எடுத்து வீசுறாரு, ஒரு கம்பு எடுத்து வீசுறாரு. அந்த கம்பு பார்த்தோம்னா டைரக்டா பிளைண்டிஃபோடைய கண்ணில் போய் பட்டுருது. சோ இதனால பிளைண்டிஃபோடைய கண்ணு பயங்கரமா இன்ஜோர் ஆகிருது. இத இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிஃபனன்ட்டுக்கு பிளைண்டிஃபை இன்ஜோர் பண்ணணும்னு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த டாக்ஸை தான் செப்பரேட் பண்ணணும்னு நினைச்சாரு, அதனாலதான் அந்த கம்பு தூக்கி வீசினாரு. ஆனா அது தவிர்க்க முடியாம அவருடைய கண்ணில் போய் பட்டுட்டு. சோ இது இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட். இப்போ இந்த மாதிரியான நெக்லிஜென்ஸ்னால பிளைண்டிஃப் சஃபர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ரெமடிஸ் காம்பன்சேஷன் கேட்கறதா, அதான் டேமேஜஸ். இப்போ இதுக்கு கீழே சில இம்பார்ட்டன்டான கேசஸ் பார்க்கலாம். டார்செட் யாக்ட் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் ஹோம் ஆஃபீஸ். இந்த கேஸ்ல ஜெயில ஏழு பிரசனர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. அவங்க கடல் வழியா எஸ்கேப் ஆவாங்க, இதுக்கு அவங்க ஒரு போட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த போட் பார்த்தனா ஒரு யாக்ட போய் இடிச்சிடும். சோ இதனால பிளைண்டிஃப் வந்து காம்பன்சேஷன் கேட்டு அந்த ஜெயில் அத்தாரிட்டிஸ சூ பண்றாரு.
அப்ப கோர்ட் சொல்றாங்க அந்த ஜெயில் அத்தாரிட்டிஸோட கேர்லெஸ்னஸ்னால தான் அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி போகிறாங்க அண்ட் அதனால தான் இந்த மாதிரி பிளாண்டிஸ்க்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்றாங்க. இந்த கேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பயர்னி வெர்சஸ் போய்டல். இந்த கேஸோடைய பிளாண்டிஸ் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர் டிஃபரண்டோடைய ஷாப் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தோன்னா அவர் தலையில ஒரு பேரல் ஆஃப் ஃபிளார் வந்து விழுது. பேரல் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர்ல சேர்த்து வைக்கிறாங்க. அந்த அந்த கண்டெய்னர் பேர் தான் பேரல். ஸோ அது வந்து அவருடைய தலையில விழுந்துருது. அவர் அன்கான்சியஸ் ஆகி அந்த இடத்துல விழுந்துடுறாரு. ஸோ இந்த கேஸ பார்த்தோன்னே சொல்லிடலாம், அந்த ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸ் எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இப்படி இன்னொருத்தர் தலைமையில வந்து இவ்வளோ பெரிய வெயிட் விழுது. இததான் ரெட் சிப்ஸா லொக்கியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் த திங் ஆர் த ஆக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதாவது இந்த நடந்திருக்கிற கேஸ பார்த்தோன்னே சொல்லிடலாம் யாருடைய கேர்லெஸ்னஸ்னாலதான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ சும்மா ஒருத்தவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ மேல இருக்கிற ஒருத்தவங்க எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா அவங்க கையில இருக்கிற ஒரு பொருள் கீழே வந்து விழுந்திருக்கும். அதுதான் ரெட் சிப்ஸா லொக்கியூட்டர். ஸோ இந்த கேஸ பார்த்தோன்னே சொல்லிடலாம் யாரு நெக்லிஜென்ட் அப்படின்னு. சுரேஷ்குமார் வெர்சஸ் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு. இந்த கேஸ்ல பார்த்தோன்னு சொன்னா ஒரு எலக்ட்ரிக் ஒயர் வந்து 3 feet உயரத்துல தொங்கிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயர் அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு இன்ஃபன்ட் மேல பட்டுருது. இதனால அவங்களுக்கு பயங்கர ஷாக்கும் அடிச்சிருது. அந்த குழந்தைக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சிருது அண்ட் நிறைய இன்ஜுரிஸும் ஏற்பட்டுருது. ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது அந்த அத்தாரிட்டிஸ் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு 3 feet உயரத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் ஒயர் தொங்கிச்சுன்னு சொன்னா அந்த ரோட்ல நடந்து போறவங்க யார் மேலேயும் அது ஷாக் அடிக்கலாம். ஸோ இது அவங்களோட கேர்லெஸ்னஸ். ஸோ இதனால அவங்க கண்டிப்பா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துலயும் ரெஸ் இப்சா லோக்கியூட்டர் அப்ளை ஆகுது. இந்த கேஸ பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஒருத்தங்களுடைய எவ்வளோ நெக்லிஜென்ட் ஆக்டினாலதான் இன்னொருத்தங்களுக்கு டேமேஜ் ஆகியிருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் உங்களே பார்க்குறேன். பை.